வாழ்க வளமுடன். செபிஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக 47வது நாள் வந்துட்டோம். நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் நம்முடைய ஒரு மண்டலம் முழுமையா முடிய போகுது. 48 நாள் கடந்திருப்பீங்க இன்னும் ஒரு நாள்ல. அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு மண்டல காலம் பிரம்மச்சரியம் கடந்த இந்த வலிமையை பயன்படுத்தி நீங்க இதைய தொடர்ந்து அடுத்த மண்டலம் அடுத்த மண்டலம் என்று ஒரு ஒரு மண்டலமாக நீங்க கடந்து எடுத்துட்டு வரும்போது உண்மையிலேயே உங்களுக்குள்ளாக ஏற்படும் மாற்றத்தை விட உங்கள் சுற்றி இருக்கும் சுற்றுப்புற சூழல்களிலும் மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும். ஆச்சுங்களா? சோ வான்காந்த ஆற்றலும் உங்களுக்குள்ளாக நிறைய ஆரம்பிக்கும். அப்போ மனம் வந்து அமைதி அடையும் போது எல்லாமே உங்களுக்குள்ளாக ஆற்றல் எனர்ஜைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முறையாக விந்துஜெயம் போன்ற பயிற்சிகளை நீங்க செஞ்சு ஆற்றலை மேல் கொண்டுட்டு வந்துடும். மேல் எண்ணத்துக்கு மேல கொண்டுட்டு வந்துட்டு அடிக்கடி தவமாற்றுவதற்கு மனதை எம்டினஸ்ஸா வாட்ச்டாக் சேலஞ்ச் போன்ற பல்வேறு பயிற்சிகளை நம்ம கொடுத்துருப்போம். அதையெல்லாம் பயன்படுத்தி உங்களையும் நீங்க மேம்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னா சோ கட்டாயமாக ஒரு குறிப்பிட்ட நாட்களில் உங்களுக்கே எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லாமே ஒரு ஓபன் அப் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல ஒளிவு மறைவு எதுவுமே இல்லை. எல்லோருக்குள்ளேயும் ஈசன் குடிகொண்டிருப்பதால் எல்லோருக்குள்ளேயும் விளக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஆச்சுங்களா? தாம் பணிவார் தன் அண்ணல் தாழ் பணிவார் அப்படின்னு திருமூலர் சொல்லுவாரு. தன்னையே தான் பணிந்து தனக்குள்ளாகவே ஈசன் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கறத உணர ஆரம்பிச்சிருவோம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. கேள்வி பதில் இருக்கு, வேக வேகமா பாத்துறாங்க. சகோதரர் கேட்டிருக்காரு, படுத்து கொண்டு முத்திரை பதித்தல் செய்யலாமா? தாராளமா செய்யலாம், எந்த சிச்சுவேஷன்ல வேணாலும் செய்யலாம். வாழ்க வளமுடன். ரொம்ப நேரம் முத்திரை பதித்தல் செய்தால் தூக்கம் வருகிறது, என்ன செய்யலாம்? தூக்கம் வந்தா நல்லா தூங்குங்க, ஒன்றும் தவறே கிடையாது. அடுத்ததாக, எந்த ஒரு தவம் செய்யும் போதும் உடம்பு அடித்து போட்டது போல் இருக்குன்னா என்ன செய்யலாம்? உடம்பு வந்து தியானம் மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு எந்திரிக்கும் போது டயர்டா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தவங்கள் செய்து விட்டு எழும்போது டயர்டா இருக்கும், ஒரு சில தவங்கள் செய்து விட்டு எழும்போது எனர்ஜைஸ்டா இருக்கும். வான்காந்த ஆற்றலை உள்ளே இழுத்து செய்யப்படும் தவங்கள் நமக்கு எனர்ஜி கொடுக்கும். அது இல்லாது நமக்குள்ளாக சக்கரங்களின் உள்ளாக ஊடாக போய் செய்யும் தவங்கள் வந்து நம்முடைய எனர்ஜி வந்து மனதில் இருந்து செலுத்தப்படும் எனர்ஜி அந்த சக்கரங்களால் உட்கிரகிக்கப்பட்டு உள்ளுறுப்புகள் வலிமையடையும். சரிங்களா? சோ நீங்க என்ன தவத்தை எடுத்து செய்யறீங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க வலிமையடைகிறீங்களா இல்ல பழமை, அதாவது இப்போ டயர்டா இருக்கலாம் ஆனா நீண்ட காலத்துக்கு பெனிஃபிட் தரும். அதே மாதிரியே இப்ப எனர்ஜைஸ்டா இருக்கலாம், அதே சமயத்துல அது பலன் இன்னைக்கு நாளைக்கோடு முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரிதான் மெடிடேஷன். இப்ப நம்ம 16 வகையான தவங்கள் இருக்கோம்னா நீங்க எந்த தவம் செஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அன்றைய தினம் உங்களுடைய வேலைகள் வேலைப்பழு அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான தவங்களை நீங்க தேர்ந்தெடுத்து செய்யலாம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அதாவது வான்காந்தத்தை உள்ளிழுத்துக் கொள்ளும் வகையான தவங்கள் நமக்கு எனர்ஜி கொடுக்கும். நமக்குள்ளாக ஊடாடி ஆழ்ந்து செய்யும் தவங்கள் வந்து சாவித்ரி வகையான தவங்கள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜியை வந்து உள்ளுக்குள்ள செலுத்திக்கிறோம். ஆச்சுங்களா? சோ வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், அப்ப கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ நீங்க நல்லா எனர்ஜியா இருக்கும்போது என்ன தவம் செய்யணும் அப்ப செய்யுங்க. பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து அது போல தவங்கள் டயர்ட் ஆகணும் அப்படிங்கறதுக்கான தவங்கள் செய்யலாம், சாவித்ரி வகையான தவங்கள் செய்யலாம். அப்ப டயர்ட் ஆச்சுன்னா படுத்த சீக்கிரம் தூக்கம் வரும். ஆச்சுங்களா? காலையில எழுந்தோடனே ஒரு எனர்ஜி சாகணும் அப்படின்னா சரி, எனர்ஜி சாவதற்கு தகுந்த தவமுறைகளை செய்யலாம். சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது, மதியம் ஆனால் எப்போதாவது ஒரு காகம் வந்து கத்துது, சோறு போட்டால் சென்று விடுகிறது, என்னன்னே தெரியவில்லை. பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே, பசித்தவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. அது 5 அறிவா இருந்தா என்ன, 6 அறிவா இருந்தா என்ன? வெளியே சென்றால் வேகம் தனித்தலில் இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள், ஆனால் வேண்டுமென்றே எனக்கு ஆக்கினையில் வருகிறது, சில நேரங்களில் வலிக்கிறது, என்ன செய்வதானே? வெளியில டிராவலிங்ல இருக்கீங்க அப்படிங்கும் போது அல்லது வந்து சுற்றுப்புறத்துல மற்ற மனிதர்களோடு பெண்களோ பக்கத்துல எல்லாம் இருக்கும்போது மூலாதார சக்கரங்களில் வேகம் தணித்தல் தவத்தில் நிலைத்திருப்பது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும் சமயத்துல கூட உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான துணையாக இருக்கக்கூடிய மேலை துவாரங்கள் துடிச்சிச்சு அப்படின்னாலும் பெரிய தவறு இல்லை. பட் உங்க கவனத்தை வந்து கீழேயே வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, கோவிலுக்கு சென்றால் எப்படி லோகதேக ஆன்ம சுத்தி செய்வது? கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வைப்ரேஷன் நல்லா தான் இருக்கும், பெரும்பாலும் அங்கே வந்து செய்யணுங்கிற அவசியம் இருக்காது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, பொது இடங்களில் சில நேரங்களில் ஆக்னேயில் வலிக்கிறது. ஆக்னேயில எல்லாம் வலி இல்லைங்க, அது உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிருக்கிறதுனால நீங்க அதை கவனம் தெய்வீங்க. வாழ்க வளமுடன். அடுத்து, ஆக்னேயில் தவம் செய்தால் ஆற்றல் விரயமாகும்னு கேட்டிருக்கீங்க. ஆற்றல் விரயம் எல்லாம் ஆகாது. சரிங்களா? மேலை துவாரங்கள் தவம் ஆற்றும் போது ஆற்றல் விரயம் ஆகாது. வாழ்க வளமுடன். அடுத்ததாக, ஆண்டவனிடம் கேட்கும் கேள்வியை தங்களிடம் கேட்கிறேன்,
கான்சியஸ் செல்ஃப் மைண்டுடன் கேட்கிறேன். என்னவென்றால், சுய இன்ப போதையில் இழந்த எல்லாவற்றையும் நான் இப்போது எப்போது திரும்ப பெற முடியும்? சின்ஸ் 30 இயர்ஸ் ஐ அடிக்டட் அண்ட் ஐ லாஸ்ட் ஆல், திரும்ப கிடைக்க என்ன வழி? நிச்சயம் வழி இருக்கும், சொல்லுங்க. கடவுள் ஸ்டேஜாக, சித்தர் ஸ்டேஜாக இருக்கும் மனிதர்களிடம் தான் சொல்ல முடியும், சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. கறந்த பால் முளை புகா, கரைந்த வெண்ணெய் மோர் புகா. இழந்தவர் இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லை, சரிங்களா? இழந்தா அவ்வளவுதான். நேற்று இதனத்தை இன்னைக்கு நீங்க கொண்டு வந்து வர முடியுமா சொல்லுங்க? நேற்று இதனம் போயிடுச்சு, இன்னைக்கு கொண்டு வந்து வர முடியுமா? இப்போ நம்ம சேலஞ்ச் ஆரம்பிச்சதுல இருந்து 48 நாள் போயிடுச்சு, திரும்ப எடுத்துட்டு வந்துட முடியுமா? போனது போனது, ஆனா இப்ப இருக்கிறது உங்க கையில் இருக்கல. இப்ப இருக்கிறத விட்டு போட்டு ஒண்ணு கடந்த காலத்து பிடிக்கணும் இல்லையா, எதிர்காலத்துல அப்படியாயிரணும். ஆனா இருக்கிற இடத்துல வாழவே மாட்டோமா? இருக்கிற இடத்துல இன்னைக்கு நாள் பிரம்மச்சரியத்துல நம்மளால நிலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஸ்ட்ராங்கா இருக்க முடியாம இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இல்லாத விஷயத்து பிடிக்கணும் இல்லைன்னா எதிர்காலத்து பிடிக்கணும், கற்பனையில வாழணும், அமெரிக்கால ஏதோ தப்பு நடக்கும் அதை போய் தொங்கணும், நம்மளை பிடிக்க மாட்டோமா? நாம நமக்குள்ள நிக்க மாட்டோமா? யோசிச்சு பாருங்க. சோ இல்லாததை வச்சுட்டு கவலைப்பட வேண்டும். அதாவது தலைக்கின்ற செம்மலர் தன்மலர் கொம்பில் இழைக்கின்றதெல்லாம் இறக்கின்ற கண்டும் பிழைப்பின்றி எம்பெருமானடி ஏத்தார் இறக்கின்ற போது அறியாரவர்தானேன்ட்டு திருமூல பகவான் சொல்லுவாரு. அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம இறந்து 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 போயிட்டே இருக்கும். நம்முடைய உயிராற்றல் வழியாக வெளியுலகத்தில் செய்யும் விஷயங்கள் எல்லாமே அழிந்துதான் போகுது. உயிராற்றலை நாம வெளி உலகத்துல செலவு பண்ணி உருவாக்கும் ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் மறைந்துதான் போகுது அப்படிங்கறது தெரிஞ்சுமே அது வந்து கவலை இல்லாமல் திரும்ப திரும்ப வெளி உலக உருவாக்கங்களிலேயே சூழ்ந்து கொண்டு சென்று கொண்டு இருக்கும் மனிதர்கள் எப்படி வந்து அவங்க சூழ்நிலையை உணர்ந்து மேல வர முடியும்? வாழ்க வளமுடன். நீங்க வந்து இருக்கிற காலம் பொன்னான காலம்ங்கிறத உணருங்க. இருக்கிறது தான் பொன்னான காலம். இறந்த காலத்தை நீங்க பிடிக்க முடியாது, ஆனா இருக்கிற காலத்தை பிடிக்கலாம். இருக்கிற காலத்துல நீங்க நிச்ச முடியும் ஆச்சுங்களா? ஒரு நாள் ஒரு 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 10 நாள் 15 நாள் ஆழ்ந்து தவமாற்றி வாட்ச் டாக் சேலஞ்ச் எல்லாம் செஞ்சு பிரம்மச்சரியத்தில் ஒரு 48 நாள் கடந்து விந்துஜய பயிற்சி எல்லாம் செஞ்சு அப்படியே உங்களை மேம்படுத்திட்டே வந்துடலாம் சரிங்களா? ஒரு கோழி கறிக்கடைக்காரங்கிட்ட போயிட்டு சொல்லுங்களேன், நேத்து வெட்டின ஆட்டால இன்னைக்கு உயிரோட கொண்டு வானேன், முடியுமா? நம்ம உடம்புல இருக்கிற நம்ம குழந்தைகளை அனுதினமும் கொண்டுட்டு எதையோ பார்த்து கவலைப்பட்டு இருக்கிறோம் பைத்தியக்காரனை போல ஆச்சுங்களா? அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கும் உயிரணுக்களை நமக்குள்ள இருக்கும் உயிராற்றலை நம்ம காப்பாத்திட்டு பிரம்மஸ்ரீ ஒழுக்கத்துல நினைச்சிட்டு வரணும் அவ்வளவுதான் சரிங்களா? அது மாதிரிதான் இந்த காலகட்டங்கள்ல நம்ம வந்து எதிர்காலங்கிறதே இல்லை, டு பி ஃப்ரேங்க், இந்த ஃபியூச்சர் எதிர்காலங்கிறது இல்லை. கடந்த கால சிந்தனைகள் எல்லாவற்றுக்குமே முற்றுப்புள்ளியாக போகுது சரிங்களா? நீங்க வாழ்ந்துதான் என்ன பிரயோஜனம் இந்த உலகத்துல சொல்லுங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க வாழ்ந்து இந்த உலகத்துல என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு தான் என்ன பிரயோஜனம், உலகத்துக்கு தான் என்ன பிரயோஜனம், யாருக்கும் எந்த பிரயோஜனமே இல்லை. நான் வாழ்ந்துதான் என்ன பிரயோஜனம், யார் வாழ்ந்துதான் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அதாவது எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே மாயை தான் சரிங்களா? சோ நீங்க வந்து என்ன பண்ணணும், என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளாக ஈசனே இருக்கிறதுனால வீரமா விவேகமா எல்லாம் தோணுது, அது பண்ணணும் இது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். ஆனா ரன்னிங் ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் முதலிருந்து ஓடுவோம்னு சொன்னா அந்த கேம் உருவாக்குறவங்க வந்து ஒத்துக்குவாங்களா? ஒரு கிரிக்கெட் இதுல இப்ப சச்சின் டெண்டுல்கர் ரிட்டையர் ஆகிட்டார், அவரு வந்து நான் மறுபடியும் நான் மேட்ச் ஆகணும் ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாருங்க பாருங்க அப்படின்னு கிரவுண்டுக்கு போயிருந்தா அழுகலாம், என்ன பண்ண முடியும்? அவர் அவர் பெருசா தெய்வம் வேணா சொல்லிட்டு இருக்கலாம் கிரிக்கெட்டுக்கு, அவர் மறுபடியும் உள்ள விடுவாங்களா விளையாடுறது, ஐயோ போய் கோரியா அந்த பக்கம் அப்படின்றாங்க இல்லையா? அதனால காலம் வந்து இருக்கும்போதுதான் சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா? காலம் முடிஞ்சு மாறி மாறி போயிட்டே இருக்கும்போது நம்ம வந்து அந்த இந்த வெளி உலக விஷயங்கள்ல சில விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கறத வந்து சரி வராது, அது ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல ஏற்றுக்கொள்ளுற பக்குவம் வரணும், எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வரணும். ஏத்துக்கோங்க ஆச்சுங்களா, என்ன என்ன வெளி உலகத்துல இருக்கோ அதை ஏத்துக்கோங்க. இப்போதைக்கு இறைவன் பாதத்தை பிடிக்கிற தவிர வேற ஏதாச்சும் சிறந்த விஷயம் இருக்கா இந்த உலகத்துல, உண்மையான விஷயம்ட்டு இல்லையே இல்ல. இந்த உடல்ல இருந்து உயிர் தனியா வெளியில வந்துருச்சுன்னா இது இன்ப துன்பம் எதுவுமே பற்றாது ஆச்சுங்களா? இந்த உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த யோசனை எல்லாம், இந்த உடம்பை வந்து நம்ம கோவில் மாதிரி பார்த்துக்கிட்டு பார்க்க வேண்டியதை குப்பை கூலமாட்ட மாத்தி வச்சிடறோம், அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் பண்ணோம்னா என்ன பண்றது ஆச்சுங்களா? சோ நீங்க இருக்கிற காலத்தை வலிமையாக்கிற முயற்சி பண்ணுங்க, இருக்கிற காலத்துல வலிமை அடையுங்க. இறந்து போனவையெல்லாம் உயிர்ப்பிச்சு கொண்டு வரணும்னு இப்ப இருக்கிற காலத்தை இறந்துட்டு இருக்காதீங்க சரியா? இறந்து போன காலத்தை உயிர்ப்பிச்சுட்டு கொண்டு வரணும்னு கற்பனை பண்ணிட்டு நாடு நாடா நாய்ப்படாத சுத்தி சுத்தி
இப்ப வாழ வேண்டிய இந்த காலகட்டத்தையும் இழந்துடாதீங்க. சரியா, நம்ம ஆற்றல் வந்து நமக்குள்ளாக நிலைச்சு 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 சிவன் பாதத்தை பணிஞ்சு 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 மேலை துவாரங்கள் உங்களுக்கு ஆக்டிவேஷன் கொண்டு வந்து சேர்த்தி தவத்தில் அமர்ந்து 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 இது எவ்வளவு தூரம், இது வந்து மாத்திரப்பட்ட வர விஷயமே இல்லை ஆச்சுங்களா. அப்புறம் திருமூலர் அதை சொல்லுவாரு, எவ்வளவுதான் உனக்கு இந்த உலகத்துல பொருளாதார ரீதியாக எல்லா வசதியும் இருக்கிறவங்க வந்து வெளி உலக மயக்கத்துல மயங்கி ஓடிட்டு தான் இருப்பாங்க, என்னதான் பட்டாலும் தெரியாது, அவங்க சாகிற வரைக்கும் ஓடிட்டே தான் இருப்பாங்க திருமூலர் சொல்லியிருக்காரு. அப்போ நீ நம்ம வந்து அப்படியே அமைதியா அப்படியே ஜாலியா மொபைல் போன்ல சின்ன சின்ன இன்பங்களை பார்த்து மயங்கி மயங்கி போயிட்டு இருக்கோம். அப்போ அதுல இருந்தே முதல்ல விடுபட முடியல, அப்ப நமக்கு என்ன வாழ்ந்துதான் என்ன பயன் சொல்லுங்க பாக்கலாம். சோ நம்ம முதல்ல நம்ம வலிமை அடையணும். இப்ப இருக்கிற காலத்துல, இப்ப இருக்கிற காலத்துல இப்போ ஒரு நீங்க 30 வருஷம்னு போட்டிருக்கீங்க, 30 வருஷமா ஆற்றல் வெளியோம்னா குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு கிட்ட நெருங்கி இருக்கலாம். 50 வயசு கிட்ட நீங்க நெருங்கி இருக்கிறதுனால, 50 வயசு கிட்ட நெருங்கி இருக்கிறதுனால இப்ப நீங்க என்ன பண்ணலாம் பிரம்மச்சரியத்துல? இப்ப 50 வயசுல கூட உங்களால நினைக்க முடியலன்னா உங்களுக்கு இளமையெல்லாம் திரும்பி வந்துச்சுன்னா உங்களால சுத்தமா நினைக்கவே முடியாது சரிங்களா. நான் முன்னாடி ஒரு கதை சொல்லியிருப்பேன், அந்த மகாராஜா கதை தான். 1000 வருஷம் குடுத்தாலும் ஒண்ணு தயார் போறது இல்லை. 50வது வயசுல கூட ஒரு 48 நாள் பிரம்மச்சரியத்தை கடக்க முடியலன்னா உங்களுக்கு இளமை வந்து என்ன பயன், என்ன பிரயோஜனம், இழந்ததெல்லாம் மீட்டு என்ன பிரயோஜனம்? இப்ப ஸ்ட்ராங் ஆகுது, இப்ப வலிமை அடையுங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஆச்சுங்களா. உங்களுக்கு ஒன்று 90 வயசு ஆயிரல, நான் 50க்குள்ளதான் இருக்கீங்க. இப்ப வலிமை அடையுங்க, இப்ப ஒரு 48 நாள் கடந்து வந்துருங்க, உன்னால முடியும், உன்னால முடியும். இது எதாவது செய்யணுமா? ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்லை, காய்மூலங்களே அடக்கிட்டு இருந்தோம்னாலே போதும் சரிங்களா. வாழ்க வளமுடன் சகோதரன். சோ இறந்ததை மீட்கணும் அப்படின்ட்டு நம்ம ஆசை வார்த்தை கூறி உங்களை ஓட வைக்கிறதுக்கு நான் விரும்பல, ஆனா இருக்கத்தை விட்டுறாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நாளைய தினம் அமாவாசை, மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் நாளைக்கு வெளியிட போகிறோம். அந்த வேலைகளில் நாம் கொஞ்சம் பிஸியாக இருப்பதினால் நாளைய தினம் ஒரு ஒரு 3-4 நாட்கள் கொஞ்சம் இந்த வேலைகள் இருக்குங்க. நாளைய தினம் நமக்கு ஒரு கம்யூனிட்டி இணையதளத்திற்கான அறிவிப்பு வெளியாகும். அடுத்ததாக மல்டிங்குவல் ஸ்ட்ராட்டஜி நாளை மறுநாள் முதல் துவங்க இருக்கிறது, செவ்வாய்க்கிழமை முதல். சோ அன்பான சகோதரர்களின் நாளைய வீடியோவை நானுமே எதிர்பார்த்துருக்கிறேன். இறைவன் பாதத்தில் வச்சிருக்கு, தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. மன உறுதியோடு வலிமையோடு வாங்க. 47வது நாள் வந்தாச்சு, இன்னும் ஒரே நாள்ல ஒரு மண்டலம் முடிய போகுது, தொடர்ந்து வாங்க வலிமையோடு வாங்க. 144 நாள் முடியும் போது கார்த்திகை தீபத்திற்கு நம்ம அனைவரும் மீட் பண்ணும்போது அதற்கான நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல கீழே லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்ல அப்டேட் வரும், லொகேஷன் வரும், எப்போ மீட் பண்ணலாம், எப்படி மீட் பண்ணலாம் எல்லாமே நம்ம அறிவிப்போம். ஸோ தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு என்னுடைய இமெயிலுக்கு அனுப்பி வைங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.